ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க தினேஷ். இன்னைக்கான வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நம்மளோட லைஃப்ல எல்லாருமே வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கவே மாட்டோம். என்ன அப்படின்னா, எனக்கு என்னோட வேலையை செய்யறதுக்கு டைம் பத்தவே மாட்டேங்குது, இல்ல நான் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை வந்து செய்யறதுக்கு வந்து டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரணத்தை எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இதோட உண்மையான ரீசன் என்னன்னு பார்க்க போனா, நம்ம டைமை ப்ராப்பரா மேனேஜ் பண்றது இல்ல அப்படிங்கறதான் வந்து உண்மையான காரணமா இருக்கு. ஸோ இந்த டைமை வந்து ரொம்ப ப்ராப்பரா நம்ம மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம எல்லா வேலையுமே வந்து ஈஸியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பண்ண முடியும். ஸோ அதனால இன்னைக்கான வீடியோ வந்து எப்படி டைமை வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இருக்க போகுது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயம் வந்து நான் பர்சனலா ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட், அதை தான் வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நீங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ தெரிஞ்ச சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டைமை மேனேஜ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கோல் செட்டிங். இந்த கோல் செட்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணிடணும். அதுதான் வந்து கோல் செட்டிங். ஸோ இந்த கோல் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்ம பண்ண போற விஷயத்த நம்ம முதல் வந்து முழுசா தெரிஞ்சு வச்சிருவோம்னா, அதை ஈஸியா டைம் வேஸ்ட் பண்ணாம வந்து நம்மளால பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கேதர் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பிளானா வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதாவது கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணி பிளான்ஸா வந்து நம்ம ஒர்க்கிங் பிளானா வந்து நம்ம மாற்றி வச்சிடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டோம், பிளான் மேக் பண்ணியாச்சு. மூணாவது ஸ்டெப் என்னன்னா, ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ பிளான் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா, எந்த வேலையா இருந்தாலும் ஈஸியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து நம்மளால செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு மூணு ஸ்டெப்ஸ். இதை ஃபாலோ பண்ணாலே வந்து நமக்கு பிடிச்ச வேலையை வந்து கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரியோரிட்டைசிங் த டாஸ்க். அதாவது நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ எந்த வேலையை முதல் செய்யறது, எந்த வேலையை ரெண்டாவது செய்யறது அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கும் வந்து ப்ரியாரிட்டிஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டேபிள் மூலமா வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட், urgent, not urgent. So first வந்து நீங்க இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா, இம்பார்ட்டன்டாவும் urgentாவும் இருக்கிற வேலையை வந்து நீங்க இங்க ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இந்த ஒர்க்கை தான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சு முடிச்சிடணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட்டான ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை நீங்க ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒர்க்கை நீங்க முடிச்சதுமே செகண்ட் இருக்கிற ஒர்க்கை ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். மூணாவதான விஷயம் என்னன்னா, நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போனா, யாராச்சும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு தேடி பாருங்க. யாருக்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்க முடிஞ்சா இந்த ஒர்க் செய்யறதுக்கு அவங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா வந்து இதுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னா அந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ண பாருங்க. நாலாவதான விஷயம், நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க, இது அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த ஒர்க்கை உள்ள எழுத்து போட்டீங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும், இம்பார்ட்டன்டான ஒர்க்கும் பாதிக்கப்படும். இதுதான் வந்து சிம்பிளான நாலு விஷயம், இந்த டாஸ்கை வந்து எப்படி ப்ரியாரிட்டி பண்றது அப்படிங்கிறது. மூணாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கெட்யூல் இந்த டாஸ்க். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கோலை செட் பண்ணிட்டோம், என்ன ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு கோல் செட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒர்க் ஃப்ளோவை செட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து எந்த ஒர்க்கை எப்போ பண்றோம், எப்படி பண்றோம் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்த்துட்டோம். மூணாவது என்னன்னா, ஸ்கெட்யூல் பண்றது. அதாவது நான் வந்து இந்த டைமிங்குள்ள இதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு டெட்லைனை நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு நாலு ஒர்க் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க்கை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டூ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறேன், இல்லை ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறேன், இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் டூ ஹார்ஸ் வந்து இதுக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீங்க ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிடணும். ஸ்கெட்யூல் பண்ணீங்கன்னா தான் உங்களோட டைம் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா வந்து யூசேஜ் பண்ண முடியுது அப்படிங்கறத வந்து நீங்க கால்குலேட் பண்ண முடியும். அப்பதான் டைம் வேஸ்ட் ஆகாம நீங்க பாத்துக்க முடியும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒர்க். இந்த ஸ்கெட்யூலிங் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபாலோ பண்ணாம விட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆக போயிடும். ஸோ அதனால மறக்காம வந்து ஸ்கெட்யூலிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அலோட் பண்ணிருக்க வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியா ப்ராப்பரா டைமை வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அண்ட் ஆல்சோ கண்டிப்பா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை பாய், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி.